எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் இருக்கணும், அவர் தான் முதல் முறையாக பியூட்டிஃபிகேஷன் ஸ்கீம்ன்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து மீனவ குடியிருப்புகளை அப்புறப்படுத்த பண்ணார். அப்போ மீனவ மக்கள் நடத்த மிகப்பெரிய போராட்டம் பண்ணால் 8 பேரை சுட்டு கொன்றார் எம்ஜிஆர் அவர்கள். சென்னையில் உழைக்கும் மக்களுடைய தூக்கி மேட்டு தனியாக செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் கண்ணகி நகர் இந்த குடியிருப்புகளை உருவாக்க ஆரம்பித்தாங்க. சென்னையினுடைய புறநகர் பகுதிக்கு விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இதெல்லாம் கடுமையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா இருந்தது. நீங்கள் வந்து வெள்ளத்தில் பாதித்தாலும் இந்த பகுதி மக்கள் தான் பாதிக்கப்படும். யார் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களாக இருக்கீங்களோ அவங்க வாழ்விடத்தையும் பறிக்கிறீங்க. அவங்களுக்காக வீடு கட்டினாலும் அதுவும் வந்துன்னா அவங்களுக்கு கிடையாதுன்னா அது எப்படி சரியாக இருக்குன்னு நம்ம முறையிட்டோம். இந்த கட்டி முடிக்கப்பட்ட இந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்பை தற்காலிக கொரோனா நல்வாழ்வு மையமாக மாற்றினாங்க. குடிநீர் இணைப்பை கொடுக்கலன்றாங்க. ஏ பாவிகளை, குடிநீர் இணைப்பே கொடுக்காமல் எப்படியா கொரோனா நல்வாழ்வு மையத்தை நடத்துனா அது தெரியல. இளைஞர் அவர்கள் 1972 கொண்டு வரும்போது எங்கே ஓலக்கோட்டா இருக்குதோ குடிசை பகுதி இருக்கோ அந்த அளவு அடையாளம் கட்டப்பட்டு அங்கே வீடு கட்டுவது தான் திட்டம். ஆனால் உலக வங்கி கடன் கொடுக்குறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் தான் முடிவு பண்ணிட்டான். உலக வங்கிக்காரன் நீங்கள் கடன் வாங்குறதுனால அவன் இது பண்ணிட்டான். இந்த ஓலை குடிசையெல்லாம் உன் வீடை மாற்றாத. தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய குடியிருப்பின் வீட்டை இந்த கடந்த அதிமுக ஆட்சியில் எடப்பாடியும் ஓபிஎஸும் சேர்ந்து மோடி அரசினுடைய திட்டமாக மாற்றி ஒரு மோசமான சூழலை. இது வந்து கேபி பார்க் பிரச்சனை இல்லை, தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளையே சீரழிக்கக்கூடிய ஒரு திட்டம். இந்த வாழ்விட உரிமையை சிதைக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய கொள்கைகள் உலக வங்கி திட்டங்களை தவிடு பொடியாக்க வேண்டிய காலத்தில் நாம் இருக்கிறோம். எழும்பூர் கேசவப்பிள்ளை பூங்கா குடியிருப்பு பகுதி, குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பகுதி. அந்த குடியிருப்பு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பழுதடைந்த குடியிருப்புகளை இடித்து புதிய குடியிருப்பில் கட்டுவதற்காக அரசாங்கம் முயற்சி எடுத்தாங்க. அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா கேபி பார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி குடியிருப்புகள் இடித்து மீண்டும் வந்து கட்டப்பட்டு யார் அந்த குடியிருப்பு இருந்தாலும் அவங்களுக்கான வீடுகள் ஒதுக்கப்பட்டன. ஆனால் அடுத்த பிளாக் 15-35 பிளாக்கில் இருக்கக்கூடிய வீடுகள் இடித்து புதிதாக குடியிருப்பில் கட்டி முடிக்கப்பட்டு ஆனால் அவர்களுக்காக வீடுகள் ஒப்படைக்கப்படலை. கிட்டத்தட்ட அந்த வீடு வந்து ஒரு 18 மாதத்தில் கட்டி கொடுப்போம்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொன்னாங்க. ஆனால் 18 மாதம் முடிஞ்சும் வீடு கட்டி கொடுத்தும் அவங்களுக்காக வீடு கொடுக்கப்படலை. இதற்கிடையில் என்னென்னா அந்த வீடு கட்டி முடிச்சுக்கிற வரை என்னென்னா புதிய வீடு கட்டி முடிக்கும் வரை ஒரு தற்காலிக குடியிருப்பு என்பது என்னென்னா குடிசை மாற்று வாரியத்தாலும் சென்னை மாநகராட்சியாலும் அங்கேயே உருவாக்கப்பட்டது. தகர கொட்டகையாது. ஒரு 180 ஸ்கொயர் ஃபீட்டில் எந்த விதமான அடிப்படை வசதியில் மற்றும் ஒரு கண்ணியமற்ற முறையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான தற்காலிக குடியிருப்பை கடந்த அதிமுக ஆட்சி வந்து உருவாக்கியது. எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக, எங்களுடைய கட்சி கிளைகள் சார்பாக தொடர்ந்து கட்டி முடிக்கப்பட்ட குடியிருப்புகளில் சம்பந்தப்பட்ட மக்களுக்கு வந்து வீடுகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்று அரசாங்கத்திடம் முறையிட்டும் குடிசை மாற்று வாரியத்திடம் முறையிட்டும் ஆனால் எதுவும் அவங்க கவனிக்கப்படலை. ஸோ 2019 டிசம்பர் 25 ஒரு ஆர்ப்பாட்டத்தை அதே பகுதியில் நடத்தினோம். அதையும் கண்டுகொள்ளலை. அதுக்கப்புறம் அரசாங்கத்திட்ட நாங்கள் வந்து மனு கொடுக்கறது, தெருமுனை கூட்டம் நடத்துறது, இந்த மாதிரியான இயக்கம் நடத்தி கொண்டிருந்தோம். இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா பெருந்தொற்று வந்து ஊரடங்கு அறிவிக்கப்பட்டது. ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட உடனே அப்போயே நம்ம கவர்மெண்ட்டில் சொன்னோம், இப்போதாவது கொரோனா வந்துடுச்சு எல்லோரும் தகரக்கோட்டில் இருக்கிறாங்களே கட்டி முடிக்கப்பட்ட வீடை கொடுங்கன்னு சொன்னால் அப்போதைய சென்னை மாநகராட்சி ஆணையர் திருமிகு பிரகாஷ் ஐஏஎஸ் அவர்கள் இந்த கட்டி முடிக்கப்பட்ட இந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்பை தற்காலிக கொரோனா நல்வாழ்வு மையமாக மாற்றினார். அதாவது சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது ரொம்ப அடிப்படையில் ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கான ஒரு நல்வாழ்வு மையமாக இந்த குடியிருப்பை மாற்றினாங்க. அதற்கு மார்க்சிஸ்ட் கட்சி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தோம். நீங்கள் வந்து வெள்ளத்தில் பாதித்தாலும் இந்த பகுதி மக்கள் தான் பாதிக்கப்படும். யார் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறாரோ அவங்க வாழ்விடத்தையும் பறிக்கிறீங்க. அவங்களுக்காக வீடு கட்டினாலும் அதுவும் வந்துன்னா அவங்களுக்கு கிடையாதுன்னா அது எப்படி சரியாக இருக்குன்னு நம்ம முறையிட்டோம் ஆனால் கண்டுகொள்ளவில்லை. எனவே நீதிமன்றத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அடிப்படையில் என்னுடைய பேரில் வந்து நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடுத்தோம். வழக்கறிஞர் எம்ஜிஆர் பிரசாத் அவர்களும் ஆர் திருமூர்த்தி அவர்களும் வந்து வாதாடினாங்க. அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முறையீட்டை கேட்டு ஒரு ஆய்வு நடத்தி அந்த மக்கள் வந்து எப்படி இருக்கான்றதை பற்றி ஆய்வு செய்து சொல்லுங்கன்னாங்க. கோர்ட் வந்து மார்ச் மாதம் உத்தரவிட்டது. ஆனால் அந்த இன்ஸ்பெக்ஷன் எப்போ போனான்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் தான் போனாங்க. அதுக்குள்ளே கொரோனா ஆடி ஒரு முதல் அலைய முடிஞ்சு கொரோனாவோட கேஸே குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ பிறகு நாங்கள் என்ன ஆரம்பிச்சோன்னா வந்து நவம்பர் மாதம் தொடக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் மட்டுமே, 864 குடியிருப்பில் 12 பேர் மட்டுமே உள்நோயாளிகள் இருக்கும்போது நீங்கள் அதை வந்து காலி பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து உடனடியாக வந்து அந்த சம்மந்தப்பட்ட மக்களுக்கு வந்து வீடுகளை ஒதுக்கணும்னு சொல்லி மனு கொடுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் ஆர் சவுந்தரராசன் தலைமையில்
போராட்டம் நடத்தினோம். உடனே கொடுப்போம், அப்போ கொடுப்பேன், இப்போ கொடுப்பேன்னு சொல்லிட்டு அதிகாரிங்க சொன்னாங்க, எதுவும் கேட்கல. அப்புறம் எங்களுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் கனகராஜ் அவர்களை கூட்டும் போயிட்டோன்னா குடிசை மாற்றுவாரிய மேலாண்மை இயக்குநரை சந்தித்து மனு கொடுத்தோம். அவரும் இப்போ கொடுப்போம் அப்போ கொடுப்போம்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து காலத்தை இழுத்துட்டே போனாங்க, இது சரிப்படாதுன்னு சொல்லிட்டுனாங்கன்னா முடிவு பண்ண சொன்னால் கட்சியின் சார்பாக நம்மளே குடிமனை குடியேறும் விழா அவ்வளோதான் போட்டுனான்னா வந்து டிசம்பர் மாதம் கடந்த வருஷம் டிசம்பர் மாதம் குடிமனை குடியேறும் விழா ஆ சவுந்தரராஜன் தலைமையில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அவங்களோட பொட்டி போடலாம் எத்தனை உள்ளே ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். அப்போ தான் வந்துன்னா போலீஸு அதிகாரிலாம் குவிஞ்சு அங்கே உட்கார வந்துட்டு இல்லைங்க நாங்கள் உடனே கொடுத்துருவோங்க இந்த குடியிருப்புக்கு இது வரைக்கும் என்னது குடிநீர் இணைப்பை கொடுக்கலன்றாங்க. ஏ பாவிகளை குடிநீர் இணைப்பே கொடுக்காம எப்படியா கொரோனா நல்வாழ்வு மையத்தை நடத்துனா அது தெரில. அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து குடிமனை குடியேறும் விழா நடத்தின பிறகு தான் குடிநீர் இணைப்புக்காக டெண்டர் கொடுக்கறது மற்ற வேலைகள்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதற்கப்புறம் வீடுகளை வந்து என்ன சொன்னால் கிட்டத்தட்ட சட்டமன்றத்தில் அறிவிப்பதற்கு முன்பாக மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய கோரிக்கை ஏற்று அந்த 864 குடியிருப்புகளுக்கும் யார் யாருக்கு எந்த ரூம்னு சொல்லிட்டு ஒதுக்கூடிய குழுக்கள் போட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே G+3 தான் இருந்தது, 3 அடுக்கு குடியிருப்பு தான். அதை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா G+9 மாற்றினாங்க. எனவே யார் யாருக்கு எந்த வீடுங்கிறதுக்காக குழுக்கள் மூலமாக போடக்கூடிய வேலை நடந்தது. அது வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து முடிய ஆரம்பத்தில் போட்டாங்க. அப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னா குழுக்கள் முடித்தோடனே இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொடுப்பான ஒரு வெள்ளச்சீட்டு அது மாதிரி என்ன கொடுக்குறாங்க, ஒவ்வொருத்தரும் வந்து 1.5 லட்சம் ரூபா பணம் கொடுக்கணும் அப்போ தான் வீட்டுக்குள்ளே போக முடியும்னு சொல்லிட்டு. எதுக்கு 1.5 லட்சம் ரூபா நீ பணம் கேட்குறீங்கன்னு கேட்டால் வந்துன்னா இது வந்து ஒரு அரசாணை, இந்த அரசாணை போட்டிருக்குது, ஒன்றிய அரசாங்கத்தின் திட்டத்தின் கீழ் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் தான் இது கட்டப்படும்னு சொல்லிட்டு புதுசு புதுசாக கதை விட ஆரம்பித்தாங்க. தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய குடியிருப்பின் வீட்டை இந்த கடந்த அதிமுக ஆட்சியில் எடப்பாடியும் ஓபிஎஸும் சேர்ந்து மோடி அரசினுடைய திட்டமாக மாற்றி ஒரு மோசமான சூழலை அவர்கள் உருவாக்குனார்கள். இது கடுமையாக நான் கட்சியின் சார்பாக கண்டிக்கப்பட்டுருது. ஆனால் வந்துன்னா அதுக்குள்ளே தேர்தல் வந்தனால எதுவுமே வந்து பண்ண முடியல. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கிடையில் ஓபிஎஸை போய் பார்த்து என் கட்சியினுடைய அரசியல் தலைமை குடும்பம் ஜிஆர் அவரோடு நாங்கள் வந்து ஓபிஎஸை போய் பார்த்தோம், அவர் அமைச்சர் அப்போல்லாம் அவர் ஒன்றுமே சொல்ல, சரிங்க ஐயா நாங்கள் உங்களுக்கு வீடு கொடுத்துருன்னார். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தத்தையும் தூக்கி போயிட்டு வந்து மத்திய அரசு திட்டமாக மாற்றினாங்க. இது எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் வந்து அதிகாரிகளை சந்தித்து திருப்பி மனு கொடுக்கக்கூடிய வேலையை ஆரம்பித்தோம். ஆனால் அவர்கள் என்ன பண்ணுற ஒரு கட்டத்தில் 1.5 லட்சம் ரூபா பணம் வேணும்னா நாங்கள் வந்து வட்டி கடையில் கடன் வாங்கித்தரேன், வட்டிக்கு கடன் வாங்கித்தரேன் சொல்லிட்டு அறிவிப்பு கொடுக்க ஆரம்பித்தாங்க. உடனடியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கேபிபார் குடியிருப்பில் அந்த வட்டி கடன் வாங்கி கொடுக்குற வேலை உங்கள் வேலை கிடையாது, நீங்கள் வந்து எதுக்கு 1.5 லட்சம் ரூபா பணம் கேட்குறீங்க, பணத்தை ரத்து செய்யணும், அந்த அரசாணையை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தணும். அப்படி போராட்டம் நடத்தும் போது தான் என்னென்னா ஏற்கனவே நம்ம குடியேற்றணும் பற்றிலாம் இது முன்னாடியே மக்கள் ஏறிட்டாங்க, கொஞ்சம் பேர் உள்ளே குடியேறிட்டாங்க. குடியேறின மக்கள் என்ன சொன்னோன்னா அங்கே ஆர்ப்பாட்டில் சொன்னாங்க, பாருங்க வீடுலாம் வந்து இப்போ மோசமாக இருக்குது, உடஞ்சி உழுது அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ நான் ஆர்ப்பாட்டில் பேசும்போது சொன்னேன் இது மாதிரி வீடுலாம் வந்து மோசமாக இருக்கின்றது, கட்டின வீடு சரியில்லைன்னு சொன்னேன். உடனே அங்கே வந்து நான் புதிய தலைமை நிருபர் வந்து என்னென்னா நான் வந்து உள்ளே போய் பார்த்து ரிப்போர்ட் எடுக்க முடியுமான்னாங்க. அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி விடலை. அப்புறம் மார்க்சிஸ்ட் கட்சியின் தோழர்கள் அந்த புதிய தலைமுறை பெண் நிருபரை அந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை உள்ளே எடுத்துன்னு போயிட்டு விட்டோம். அப்போ புதிய தலைமுறை என்ன பண்ணிட்டாங்கன்னா நேரடி லைவ்னு சொல்கிற அடிப்பில் கட்டிடங்கள் பகுதியடைந்திருக்கு, மோசமான கட்டணம் சொல்லிட்டு அவங்க லைவ் போட்டாங்க. அதை ஒட்டி தமிழ்நாட்டின் ஊடகங்கள் அத்தனையும் அந்த பிரச்சனையை வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றினாங்க. பல்வேறு அரசியல் கட்சிகள் அமைப்புகள் தனி நபர்கள்லாம் வந்துடனா இந்த பிரச்சனையில் உரத்து குரல் எழுப்பினாங்க. மார்க்சிஸ்ட் கட்சி எந்த அளவுக்கு கோரிக்கை வைக்கின்றதோ அதே அளவுக்கு பல்வேறு அமைப்புகளும் வந்துடனா கேபி பார்க்குடைய பிரச்சனையை வந்து தமிழ்நாடு முழுக்க மிக மையமான பிரச்சனையாக மாற்றினாங்க. இப்படி ஒரு பிரச்சனை வந்த பிறகு தான் தமிழ்நாடுடைய முதலமைச்சர் என்ன செய்கிறார்னா ரெண்டு அமைச்சர்களை நேரடியாக அந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளில் போய் அங்கே வந்து ஆய்வு செய்ய சொன்னார். அமைச்சர்கள் ஆய்வு செய்து ஒரு விசாரணை குழு நடத்தப்படும் சொன்னாங்க. ஐஐடி விசாரணைனாங்க, அது ஐஐடி கிடையாது, கியூப்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அது குடிசை மாற்று வாரியத்துக்கான ஒரு அமைப்பு தான் அந்த கியூப். அந்த கியூப்பில் ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசாரணை தான். அந்த விசாரணை அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா முழுமையான அறிக்கை வரல, ஒரு 9 பக்கம் அறிக்கை கொடுத்தாங்க. அதுலேயே வந்து பேட்ச் ஒர்க்லாம் பண்ணு சரி பண்ணுறோன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ பேட்ச் ஒர்க் பண்ணி சரிப்படுத்திருக்கிறாங்க. அப்போ மார்க்சிஸ்ட் கட்சி என்ன சொல்லிச்சுன்னா நீங்கள் வந்து விசாரணை அறிக்கை முழுமையாக வெளியிடுங்க, இந்த விசாரணை அறிக்கை குறித்து தமிழ்நாடு அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னன்னு பொதுத்தளத்தில் தெரிவிங்க நம்ம சொன்னோம். அதற்கான ஒரு ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தது. இன்னொரு புறம் அந்த மோசமான கட்டடத்தை கட்டிய பிஎஸ்டி நிறுவனம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் போயிட்டுனான்னா தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கை தடை வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இது கேபி பார்க் பிரச்சனை இல்லை, தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கூடிய குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளையே சீரழிக்கக்கூடிய ஒரு திட்டம் கடந்த அதிமுக ஆட்சியில் உருவாக்கப்பட்டது. இப்போ வந்து அதிகாரிகள் அந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து மறுக்குடியமர் குறித்த ஒரு வரைவு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த வரைவு அறிக்கையை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அந்த 1.5 லட்சம் ரூபாய் மட்டும் இல்லாமல் 1.5 லட்சம் ரூபாயிலேருந்து 7 லட்சம் ரூபாய் வரை என்னன்னா
குடியிருக்கக்கூடிய மக்களிடம் பணம் வசூலிப்பதற்கான ஏற்பாடு இந்த வரைவு அறிக்கையில் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, கலைஞர் அவர்கள் 1972 கொண்டு வரும்போது எங்கே ஓலக்கோட்டா இருக்குதோ, குடிசை பகுதி இருக்கோ, அந்த அளவு அடையாளம் கட்டப்பட்டு அங்கே வீடு கட்டுவது தான் திட்டம். ஆனால் உலக வங்கி கடன் கொடுக்குறேன் கடன் கொடுக்குறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவனாக முடிவு பண்ணிட்டான். உலக வங்கிக்காரன் நீங்கள் கடன் வாங்குறதுனால அவன் இது பண்ணிட்டான். இந்த ஓலை குடிசையெல்லாம் உன் வீடை மாற்றாத, குடிசை உடலத்துக்கு வெளியே அனுப்புன்ற திட்டத்தை உலக வங்கி வலுவாக வற்புறுத்த ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் இருக்கணும், அவர் தான் முதல் முறையாக பியூட்டிஃபிகேஷன் ஸ்கீம்ன்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து மீனவ குடியிருப்புகளை அப்புறப்படுத்த பண்ணார். அப்போ மீனவ மக்கள் நடத்த மிகப்பெரிய போராட்டம் பண்ணால் 8 பேரை சுட்டு கொன்றார் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தான் குடிசை மாற்று வாரியத்தினுடைய முற்போக்கு திட்டங்கள் அனைத்தும் நாசமாக்கப்பட்டன. அன்றிலிருந்து வந்த தொடர்ந்து வந்த எல்லா அரசுகளும் பார்த்திங்கன்னா வேற ஒரு இடத்த நோக்கி நவர ஆரம்பித்தாங்க. அதனால் சென்னையில் உழைக்கும் மக்களுடைய தூக்கி மேல் தனியாக செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் கண்ணகி நகர் என்ற குடியிருப்புகளை உருவாக்க ஆரம்பித்தாங்க. சென்னையினுடைய புறநகர் பகுதிக்கு விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இதெல்லாம் கடுமையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா இருந்தது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய சென்னை மாவட்ட குழு சார்பாக இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக தொகுத்து கடந்த டிசம்பர் மாதம் 5, 6, 7 தேதியில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளுடைய பிரச்சனையை மையமாக வைத்துக்கொண்டு பறிப்போகும் வாழ்விட உரிமை, கலைஞர் கனவே காவு கேட்கும் உலக வங்கி ஒன்றிய அரசு என்ற தலைப்பில் ஒரு மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா கிளர்ச்சி பிரச்சாரம் இருக்குது. திட்டமிட்டோம் மத்திய சென்னையில் மட்டும் 26 குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை வீடு வீடாக சென்று மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் வந்துன்னா பிரச்சாரங்களை கொடுத்தாங்க. கட்சியினுடைய மாநில தலைவர்கள் தோழர் ஜி ராமகிருஷ்ணன், தோழர் வாசுகி, தோழர் சண்முகம், சாமுவேல் ராஜ், வேலண்டினா, தீபா போன்ற கட்சியின் தலைவர்கள் நேரடியாக களமிறங்கி ஒவ்வொரு குடிசை பகுதியிலும் வந்துன்னா துண்டு பிரசுர இயக்கத்தை கிளர்ச்சி பிரச்சாரத்தை தொடக்கி வைத்தாங்க. அது வந்து நான் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தை கொடுத்ததன் காரணமாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, கேபி பார்க்கில் மட்டும் அவங்க வந்து அரசாணையெல்லாம் போடல 1.5 லட்சம் ரத்துன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வெள்ளச்சீட்டில் எப்படி துண்டு சீட்டில் வந்து எப்படி 1.5 லட்சம் கேட்டாங்களோ அதே மாதிரி ஒரு துண்டு சீட்டில் எல்லா வீட்லையும் விட்டாங்க. எல்லா மக்களும் விரைந்து குடியேறுங்கள், அதாவது துட்டு கொடுத்தாதான் 1.5 லட்சம் கொடுத்தாதான் வீட்டுக்குள்ளே நுழைய முடியும்னு சொன்ன அதே குடிசை மாற்றுவார் அமைப்பினன்னா இப்போ வந்து என்ன செஞ்சாங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் யார் யார் வீடோ அவங்கெல்லாம் வந்து உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் அந்த அறிவை பார்த்தோன்னா குடிசை தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டினுடைய இயக்குனர் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டேன். ஆமாம் சார், அதை நாங்கள் இப்படி உத்தரவிட்டுருக்கோம்னு சொன்னால் நான் நன்றி தெரிவித்தேன், அரசாணையை ரத்து செய்யுங்கன்னு சொன்னால் நாங்கள் அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்திருக்கோம் இருக்கின்றாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த தொடர் முயற்சியில் கிடைத்த ஒரு வெற்றியை நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் தமிழ் சமூகம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியலமைப்புகள், சிறு சிறு குழுக்கள், தனி நபர்கள்லாம் இந்த கேபி பார்க் பிரச்சனையை, வாழ்விட உரிமை சார்ந்த பிரச்சனையை ஒரு மைய பிரச்சனையாக வைத்து பல அமைப்புகள் பேசுகிறார்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்விட உரிமைக்காக ஒரு ஒன்றுபட்ட இயக்கம் உருவாவதற்கான ஒரு நல்ல சூழலை உருவாக்கியிருக்கின்றது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. சென்னை மாநகர மக்களுடைய, உழைக்கும் மக்களுடைய வாழ்விட உரிமைக்காக தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இதர அமைப்புகளும் தனி நபர்கள், அறிவுஜீவிகள், இளம் பெண்கள், இளைஞர்கள் என எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு வாழ்விட உரிமைக்கான ஒரு மிகப்பெரும் இயக்கத்தை தொடர்ந்து நடத்தி செல்லும். இந்த வாழ்விட உரிமையை சிதைக்கக்கூடிய ஒன்றிய அரசனுடைய கொள்கைகள், உலக வங்கியில் திட்டங்களை தவிடு பொடியாக்க வேண்டிய காலத்தில் நாம் இருக்கிறோம் என்பதுதான் கேபி பார்க் பிரச்சனை நமக்கு உணர்த்தக்கூடிய பாடமாக நான் கருதுகிறேன்.